மனிதர்களாகிய நம்ம மில்கி வே கேலக்ஸி பால்வெளி மண்டலத்தில் இருக்கோம். நம்ம வாழ்கிற இந்த மில்கி வே கேலக்ஸியில் சுமார் 10,000 கோடியிலேருந்து 40,000 கோடி வரைக்கும் நட்சத்திரங்கள் இருக்கலாம். சூரியன் மாதிரி நிறைய நட்சத்திரங்கள் இருக்கலாம்னு கணிக்கப்படுது. அதில் ஒன்று தான் சூரியன். ஸ்பேஸ், இந்த பிரபஞ்சம் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரையில் இருக்க மணல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரே ஒரு மணல் தான் நம்ம கேலக்ஸி. அந்த கேலக்ஸியில் இருக்கிற கோடான கோடி நட்சத்திரங்களில் ஒன்று தான் சூரியன். அதில் இருக்கிற ஒரு கிரகம் தான் நம்ம பூமி. அப்படிப்பட்ட பூமியில் இருக்கிற நம்ம இந்த ஸ்பேஸ், இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஆய்வு செய்கிறது இல்லை அதை பற்றி தெரிஞ்சிக்க நினைக்கிறதுங்கிறது கடற்கரையில் இருக்கிற ஒரு சின்ன எறும்பு வந்து இந்த உலகத்தையே புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுற மாதிரி. அப்படி பார்க்கும்போது மனிதர்களாகிய நம்ம இந்த மில்கி வே கேலக்ஸியை தாண்டி நம்ம போனதில்லை. அப்படி நம்ம வெளியே போனோம்னா 3,00,000,000,000,000 கிலோமீட்டர் போகணும் இந்த மில்கி வே கேலக்ஸியை தாண்ட. மனிதர்களால் உண்டான ஒரு பொருள் வந்து பூமியை தாண்டி ரொம்ப தூரம் போயிருக்குன்னா அது வாயாக 1 சேட்டலைட் தான். 1977 ஏவப்பட்ட அந்த சேட்டலைட் பார்த்தீங்கன்னா மணிக்கு 61 கிலோமீட்டர் வேகத்தில் இன்னும் போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் பூமியிலிருந்து அதிக தூரம் கடந்த பொருள்னா அது வாயாகர் 1 தான். 21.2 பில்லியன் கிலோமீட்டர் கடந்திருக்கு. 1 பில்லியன்னா 100 கோடி. அப்படிப்பட்ட வாயாகர் 1 மணிக்கு 61 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு இல்லையா, அதே வேகத்தில் போனால் கூட 562 மில்லியன் வருடங்களாகும் இந்த மில்கி வே கேலக்ஸி விட்டு வெளியே போகிறதுக்கு. விஞ்ஞானமோ தொழில்நுட்பமோ வளர வளர மனிதரோட மூளையும் வளர்ந்துட்டே தான் இருக்குது. இன்றைக்கி இந்த அண்டத்தை பற்றி தெரிஞ்சிக்க நமக்கு விஞ்ஞானம் பத்தலைனாலும், ஃப்யூச்சரில் ஒரு 10,000 வருடத்துக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சத்தை பற்றி ஓரளவாவது தெரிஞ்சு போனோம் நம்பலாம். இன்னும் நம்ம நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டே கனெக்டட் அண்ட் குட் டே.